கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் விசாரணை தீவிரம். கேரளாவைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரிடம் உதகையில் விசாரணை. குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிகிறார். உடல்நலக்குறைவால் கவிஞர் புலமை பித்தன் காலமானார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உயிர் பிரிந்தது. கோவையில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் கார் மோதி பெண் உயிரிழந்த விவகாரம். பெண் மீது மோதிய காரை கண்டுபிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை. சென்னையில் காணாமல் போன பட்டதாரி இளைஞர் கடற்கரையில் சடலமாக மீட்பு. குடிபோதை தகராறில் அடித்து கொன்ற நண்பர் கைது. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை. பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா பரவுவது பற்றி அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். ஓராண்டுக்கு பின் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் இலவச தரிசனத்துக்கு அனுமதி. முதற்கட்டமாக சித்தூர் மாவட்ட மக்கள் 2000 பேருக்கு தினசரி அனுமதி சீட்டு விநியோகம். கொரோனா பரவலால் பக்தர்கள் இன்றி நடைபெற்ற வேளாங்கண்ணி தேர் பவனி. இன்றோடு நிறைவு பெறுகிறது 10 நாட்கள் பேராலய திருவிழா. முதுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழை. யானை சவாரி நிறுத்தப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். கேரளாவில் சற்று குறைந்தது தினசரி கொரோனா தொற்று. இரவு நேர ஊரடங்கை தளர்த்தியது மாநில அரசு. உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா மாநிலங்களில் தொடரும் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தெலங்கானாவில் சாலையில் குளம் போல தேங்கிய வெள்ளத்தில் தத்தளித்த வாகனங்கள். ஹரியானாவில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். கர்னால் மாவட்டத்தில் இரவிலும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். பவானிபூர் தொகுதியில் போட்டியிடும் மேற்கு வங்க முதலமைச்சர் இன்று பரப்புரையை தொடங்குகிறார். மம்தாவை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை என காங்கிரஸ் அறிவிப்பு. சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சரின் தந்தை கைது செய்து சிறையில் அடைப்பு. குறிப்பிட்ட சமூகத்தினரை அவதூறாக பேசியதால் நடவடிக்கை. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிகிறார். ஆப்கானிஸ்தானின் புதிய அதிபராக முல்லா ஹசன் அகுந்த் அறிவிப்பு. புதிய அரசின் அமைச்சரவை பட்டியலையும் வெளியிட்டது தாலிபான் அமைப்பு. அமெரிக்காவால் தேடப்பட்டு வந்த சர்வதேச பயங்கரவாதியை உள்துறை அமைச்சராக அறிவித்தது தாலிபான். அப்துல் கானி பரதார் ஆப்கானின் துணை பிரதமராகிறார். மெக்சிகோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டிடங்கள். பசிபிக் பெருங்கடல் அருகே உருவான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவு. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடம். இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்டில் வெற்றி பெற்றதால் முன்னேற்றம்.
இறுதிக்கட்டத்தை எட்டுகிறது யுஎஸ் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி. 19 வயது கனடா வீராங்கனையிடம் உக்ரைன் நட்சத்திர வீராங்கனை எலினா தோல்வி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.